நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி மனக்கவலைன்னா என்ன, அது நம்மளுக்கு எப்படி ஏற்படுதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போ எத்தனையோ கவலைங்க இருக்குது, எதனாச்சும் ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தார். அவரோட பையன் வந்து ஆற்றுல உள்ள செத்து போயிட்டான். மகன் செத்ததை வந்து அவரால் தாங்கவே முடியல. அவரோட நண்பர் ஒருத்தர் ஒரு ஆன்மீக பண்டிதர், சரி அவர்கிட்ட போனால் ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறாரு. அவரும் அந்த வியாபாரிக்கிட்ட, நம்ம எல்லாரும் ஆன்மாக்கள், உலகமே ஒரு மாயைதான், மனைவி மக்கள் எல்லாருமே மாயைதான், எல்லாமே தோன்றி மறையிறது தான், அதனால் நீ வந்து மாயை மீது பற்றி வைக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ரெண்டு நாள் கழித்து பார்த்தோம்னா அந்த பண்டிதரோட மாமன் வந்து பாம்பு கடித்து செத்து போயிட்டான். அவனோட இழப்பை தாங்க முடியாமல் அழுது புலம்புறாரு அந்த பண்டிதர். அவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு அந்த வியாபாரியும் வராரு. மகனோட சாவுக்கு அந்த பண்டிதர் அழுகிறது இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மனைவி குழந்தையெல்லாம் மாயேன்னு எனக்கு சொல்லி புட்டி இப்படி அழுகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. அதுக்கு பண்டிதர் வந்து, செத்தது ஏமாவனாச்சே அப்படிங்கிறாரு. இதைத்தான் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி, மனவேதனைனா என்ன? மனசில் ஏற்படுற வழியை வந்து மனவேதனைங்கிறோம். அது எப்படி ஏற்படுது? இப்போ தெரு ஓரத்தில் பாருங்கள், வரிசையாக நிற்கிற காரில் ஒன்று திடீர்னு தீப்பு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக இப்படி கார் தீப்பிடிக்கிறதுலாம் சினிமாவில் தான் நம்ம பார்ப்போம், அதை நம்ம ரசித்து கூட பார்த்துருப்போம். இப்போ நம்ம நேராக பார்க்குறோம். அதே சமயத்தில் அப்படி தீப்பிடிச்சிடுற கார் வந்து நம்மளோட கார்னு வச்சுக்கோங்க, அதுவும் நம்ம சொந்த கார் அப்படின்னாக்க அதை நம்மளால் ரசித்து பார்க்க முடியுமா? காரில் பிடிச்ச நெருப்பு என்னவோ நம்ம மேலேயே பற்றிக்கிட்டது மாதிரி அப்படியே துடி துடிச்சு போயிடுறோம். சரி, நம்மளுக்கு பிடிச்ச பொருள் அழிஞ்சி போச்சு, அது நம்மளுக்கு எதனால் வேதனையை கொடுக்குது? இப்போ வந்து நம்ம எதை புரிஞ்சிக்கிட்டாலும் நம்ம மனசோட உதவியினால தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மளுக்கு பிடிச்சது வந்து அழிஞ்சதை நம்ம மனசு தான் அடையாளம் கண்டுபிடிச்சி நல்லா புரிஞ்சிக்குது. அப்படி புரிஞ்சிக்கிட்ட அதே மனசு தான், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள், அது அதை அப்படி அழிஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் வைக்குது. இப்படி மனசு வந்து நிறைவேற முடியாத கோரிக்கையெல்லாம் அப்பப்போ வைக்கிறதுனால தான் பெரிய பிரச்சனை வருது. இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னொரு கதை மூலமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். மனசு வந்து நிறைவேறாத கோரிக்கையெல்லாம் வைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு கதை மூலம் பார்க்கலான்னு சொன்னோம். அதாவது இந்த அக்பர் பீர்பால் கதையை கேட்டிருப்பீங்க. ஒரு சமயம் வந்து பீர்பால் வந்து அரசவைக்கு ரொம்ப லேட்டாக வராரு. ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன் லேட்டுன்னு கேட்குறதுக்கு பீர்பால் வந்து குழந்தையை சமாதானம் பண்ணிட்டு வரத்துக்கு லேட்டாகிடுச்சுங்கிறாரு. அக்பர் ரொம்பவும் கடுப்பாகி, ஒரு சின்ன குழந்தையை சமாதானம் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா, நீ பொய் சொல்கிற, அதை இப்போ நீ நிரூபித்து காட்டணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. பீர்பாலும் சவாலை ஏற்றுக்கிட்டு, இப்போ நான் குழந்தையாக இருந்துக்கிட்டு எனக்கு வேண்டியதை கேட்குறேன், நீங்கள் என்னை சமாதானம் பண்ணுங்க ராசா அப்படிங்கிறாரு. ராசாவும் சம்மதிக்கிறாரு. உடனே இவர் வந்து, எனக்கு ஒரு யானை வேணும் அப்படிங்கிறாரு. உடனே ராஜா வந்து, உங்ககிட்ட வேணால் யானை இல்லாமல் இருக்கலாம் உடனே சொல்லிட்டு ஒரு பட்டத்து யானை உடனே வர வைக்கிறாரு. வேறு என்ன வேணுங்கிறாரு. எனக்கு ஒரு மண்பானை வேணும் அப்படிங்கிறாரு. அதுவும் வந்துச்சு. அப்புறம் வேறு என்ன வேணுங்கிறாரு. இந்த யானையை அந்த மண்பானைக்குள்ளே அடைக்கணும் அப்படின்னு பீர்பால் சொல்கிறாரு. இது மாதிரி தான் இந்த சின்ன குழந்தையோட கோரிக்கையெல்லாம் எப்படி இருக்குங்கிறது இப்போ தான் மன்னருக்கு புரியுது. இந்த மாதிரி தான் நம்மளோட மனசு கூட செயல்படுது. நம்மளுக்கு விருப்பமான பொருள் அழிஞ்சு போனதை நம்மளுக்கு அறிவிக்கிற அதே மனசு தான் அது அழிஞ்சு போயிருக்கக்கூடாதுன்னு கூட சொல்லுது. நடந்ததை எப்படி நடக்காமல் பண்ண முடியும்? ஆனால் நம்ம மனசு இப்படி தான் புடிவாதமாக கேட்குது. இந்த மாதிரி நம்ம மனசு ரெண்டு வித நிலைப்பாட்டோட செயல்படுறதுனால தான் அது ரெண்டு பிரிவாக இருந்துக்கிட்டு உன்னோட ஒன்று எப்போ பார்த்தாலும் முரண்பட்டுக்கிட்டு கிடக்குது. இந்த முரண்பாடு தான், இந்த மன நெருக்கடி தான் ஒரு வித உராய்வையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்துது. இதைத்தான் நம்ம வந்து மன வேதனை அப்படின்னு சொல்கிறோம். முரண்பாடு தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம். அதனால் மனசோட இந்த முரண்பட்ட செயல்பாட்டிலிருந்து விடுபட்டுட்டோம்னா இந்த மனவேதனை மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல பொருள் அழிஞ்சது பார்த்தோம், அதோடு நம்ம முரண்பட்டோம்.
இப்போ நம்ம மனசு வந்து அந்த முரண்பாட்டோடு செயல்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை வச்சிருக்குது. முரண்படுற மனசுக்கு எதிராகவே அதுவே முரண்பட்டு ஒரு செயலாக அமைஞ்சு போயிடுது. இப்போ பாருங்கள், மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து மௌனமாக ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தியானத்தில் உட்காந்துருக்காங்க. ஒரு அரை மணி ஆயிருக்கும். ஒருத்தர் அப்படியே கடிகாரத்தை பார்த்துட்டு இன்னும் ஒரு அரை மணி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அறியாமல் சொல்லிடுறாரு. உடனே பக்கத்தில் இருந்தவர் வந்து, நீ பேசிட்டே அப்படிங்கிறாரு. நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டீங்க, நான் மட்டும்தான் மௌனமாக இருக்குன்னு மூணாவது ஆள் சொல்கிறாரு. இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி மௌனத்தை மூணு பேருமே களைச்சி விட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்மளோட முரண்பாடு வந்து நம்மளோட சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்மளோட முரண்பாட்டுக்கு எதிராகவே நம்ம முரண்பட்டுறோம். இப்போ நாம் வந்து முதல்ல மனவேதனைனா என்னங்கிறத ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு முரண்பாடு தான் அந்த மனவேதனைக்கு காரணம்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம முரண்பாட்டுக்கு எது ஆதாரம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நாம் எல்லாத்தோடையும் முரண்படுறது கிடையாது. சிலதோட முரண்படுறோம், சிலதோட முரண்படுறது கிடையாது. எது எதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கலையோ அதோட எல்லாம் நம்ம முரண்படுறோம். அப்போ எது நமக்கு பிடிச்சது, எது நமக்கு பிடிக்காதது? இன்பமும் மகிழ்ச்சியும் நல்லா பிடிக்குது, துன்பமும் துயரமும் கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது. இங்கே இன்பத்தோடு நம்ம முரண்படுறது கிடையாது, துன்பத்துக்கு எதிராக தான் நம்ம முரண்படுறோம். அதனால் இந்த இன்ப நாட்டம்தான் முரண்பாட்டுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. இன்பத்தை நாடுற போக்கு தான் முரண்பாட்டை கொண்டு வருது. அதனால் இப்போ மூல காரணம் நமக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த இன்ப நாட்டம்தான் சொல்லி நம்ம நல்லா கண்டுபிடிச்சிடுறோம். அதனால் இந்த இன்ப நாட்டத்தில் இருந்து நாம் விடுபட்டுட்டோம்னா எல்லா பிரச்சனையிலிருந்தும் சுலபமாக விடுபட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்மளோட கேள்வி என்னென்னா, இன்ப நாட்டத்திலேருந்து எப்படி விடுபடுறது? நம்மளை அறியாமலேயே இந்த கேள்விக்கு நம்ம வந்துடுறோம். இப்போ ஏன் இன்ப நாட்டிலேருந்து விடுபடணும்? ஏன்னா அதுதான் மூல காரணமாக இருந்துக்கிட்டு எல்லா பிரச்சனையும் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இன்ப நாட்டம் இல்லாட்டி போனால் முரண்பாடே இல்லை, முரண்பாடு இல்லாட்டி போனால் பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே இல்லாட்டி மனவேதனையே கூட கிடையாது. மனவேதனையை நான் விரும்பலை, மனவேதனை இல்லாத நிலையை தான் எனக்கு வேணும். இப்படி மனவேதனை இல்லாத நிலை வேணுங்கிறதும் கூட ஒரு வித இன்ப நாட்டமாக தான் இருக்குது. இன்ப நாட்டம் இல்லாமல் இருக்கணுங்கிற கோரிக்கை கூட அதே இன்ப நாட்டத்திலிருந்து தான் வந்திருக்குது. இப்படி நாம் நல்லதுன்னு நினச்சி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்மளுக்கு எதிராகவே அமைஞ்சு போயிடுது. அடுத்து இப்போ நம்ம என்ன தான் செய்கிறது? நம்ம சரி, எல்லா முயற்சியுமே நம்மளுக்கு எதிராகவே திரும்பிட்ட நிலையில் என்ன தான் செய்கிறது நம்ம? நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.